வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு தொடர்ந்து அப்படியே ஃப்ளாட்டாக அங்கேயே நிற்கிது, அதனால் பெருசாக ப்ரெடிக்ஷன் ஒன்றும் பண்ண முடியல. நாளைக்கு மண்டே எப்படி ஒரு மாறுதல் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோஸ்ட் லைக்லி மேலே தான் போகணும், இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மேலே தான் போகணும், கீழே இறங்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொடர்ந்து ஃப்ளாட்டாகவே இருக்கிறதுனால ஒன்றும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. இப்போ இந்த வாரம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன முக்கியமான நிகழ்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எஃப்டிஎக்ஸ்னால் நவம்பரே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் வந்தாலும் பெருசாக ஒன்றும் மாறுதல் இது வரைக்கும் ஏற்படல. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் வருது ஒரு வாரத்தில், அதை வச்சு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸை வச்சு மார்க்கெட்லாம் கிறிஸ்துமஸ் ரேலி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, பார்க்கலாம். இப்போதைக்கு அதுக்கு காங்கிரீட்டாக எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. இன்னமும் அந்த எஃப்டிஎக்ஸ் ஃபாலோவுட்டு நியூஸ் இருந்துகிட்டே இருக்குது, அதோட நியூஸ் வந்து ஓயவே இல்லை. நியூஸும் ஓயலை, அதோட தாக்கமும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அந்த எஃப்டிஎக்ஸ் ஃபவுண்டரு எஸ்பிஎஃப் போன வாரம் தான் ஃபுல்லாக அவர் மீடியாவில் பேட்டி கொடுத்தாரு பல விதமாக, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரமும் தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் டெய்லியுமே ஒவ்வொரு மீடியாவில் என்கேஜ் ஆகியிருக்காரு. மீடியாக்காரங்க போட்டி போட்டு அவரை இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ணுறாங்க, அவரும் கேட்குறதுக்கு சளைக்காமல் பதில் சொல்லிகிட்ருக்காரு, சொன்னதே சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு தெரியாது இந்த மாதிரி நடந்ததே சாரின்னு சொல்லிகிட்ருக்காரு, அப்புறம் எனக்கு தெரியாமலே நடந்துருச்சு இந்த மாதிரி அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாரு. மீடியாவில் இந்த வாரமும் தொடர்ந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது விர்ச்சுவல் அப்பியரன்ஸ் அப்படின்றாங்க. அவரும் யார் கேட்டாலும் சரின்னு சொல்லிடுறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுவே ஸ்பாட்லைட்டில் இருக்குது. இந்த வாரமும் அவரோட பேட்டிகள் ஸ்பாட்லைட்டில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பிளாக் ஃபீ, அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு, அது வந்து திவால் நோட்டீஸ் விட்டுருக்குது. அதுலேயும் 100,000 கிரெடிட்டர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் $10 பில்லியன் வரைக்கும் லயபிலிட்டி இருக்குது, அசட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய பேர்ட்டிருந்து வர வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. நவம்பர் 29ஆம் தேதி ஹியரிங் இருந்தது, அப்புறம் ஒரு மாதம் கழித்து ஹியரிங் தள்ளி போட்டாங்க. அப்புறம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வேலையாட்களை குறைக்கிறாங்க. பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய ஆட்களை குறைச்சிட்டாங்க. கிராக்கன் எக்ஸ்சேஞ்சு 1100 ஸ்டாஃபை குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி வரிசையாக அது வேறு ஆளுகளை குறைச்சிட்ருக்குறாங்க. இதுதான் நியூஸில் இருக்குது. பேர் மார்க்கெட்டு அதிகமாக இருக்குது, அதனால் இன்னும் பேரிஸ் ட்ரெண்ட் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வேலையாட்களை குறைக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் சவுத் கொரியா சியோலில் வந்து அந்த கோர்ட்டில் டெர்ரா ஃபவுண்டேஷன் அதோட கேஸ் வந்து அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டு இருக்குது. அந்த டெர்ரா ஃபவுண்டர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல அப்படின்றாங்க. போன வாரம் ஃபுல்லாமே மார்க்கெட்டில் நிறையா நியூஸ் இருந்தது, நிறைய ஆக்ஷன் ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த வாரமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போன வாரம் பார்த்தோம்னா ஃபினான்ஸு 2 பில்லியன் அளவுக்கு பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு வாலெட்டுக்கு $2 பில்லியன் அளவுக்கு பிட்காயினை ஒரே ட்ரான்சாக்ஷனில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரூமராக இருந்தது. அப்புறம் பிஎன்பி பேஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் ப்ரோட்டோக்கல் ANKR அது வந்து ஹேக் ஆயிடுச்சு, நிறையா மில்லியன் கணக்கில் டாலர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. $1 மில்லியன் கணக்கில் பணம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் கமாடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன் அது வந்து எத்திரியத்தை கமாடிட்டின்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுச்சு. அப்புறம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு அவங்க பிட்காயினை சீக்கிரம் ரெலவன்ஸ் இல்லாமல் போயிடும், பிட்காயின் மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தது. அப்புறம் பிளாக் ஃபீ எக்ஸ்சேஞ்சு திவால் நோட்டீஸ் விட்டது, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்தது. இந்த வாரமும் அது மாதிரி பரபரப்பாக நியூஸில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை. போன வாரம் டாய் காயின் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் நாளாகவே நல்லா ஏற இறங்க இருக்குது, நல்லா 10% 15% ஏறுறது இறங்குறது தொடர்ந்து போன வாரமும் ஏறிச்சு, வொலாட்டிலிட்டி அதிகம் காட்டுது. அதை வச்சு ஷிபா இனவும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக மூவ்மெண்ட் காட்டுது அப்படின்றாங்க. இந்த எஃப்டிஎக்ஸ் பிரச்சனையினால் மார்க்கெட்டே பேரிஸாக இருந்தாலும் இந்த மீம் காயின்ஸு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஷிபா இனவை வேல்ஸு நிறைய அக்குமுலேட் பண்ணுறாங்க. அப்புறமும் எத்ரியம் வேல்ஸு 500க்கு மேற்பட்ட வேல்ஸு ஷிபாவை நிறையா வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வேல்ஸு ட்ரான்சாக்ஷனும் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு போன வாரம் அப்படின்றாங்க. எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்னால் பிரச்சனை இருந்தாலும் அதையும் மீறி இந்த மீம் காயின்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் சென்டிமெண்ட்டு இன்சைட்டில் அனலிசிஸில் ஷிபா இனு தான் மக்கள் ரொம்ப சேஃபான காயினு
அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த வரும் வாரங்களில் கண்டிப்பாக சிபாயினும் அப்வர்ட் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனாலிசிஸில் சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.